திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கொள்கை ரீதியாக நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள் வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் நேற்றைய தினம் பெரிய அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார், திமுகவை பார்த்து வன்முறை கட்சி என்று டாக்டர் ஐயா சொல்லுகிறார். வன்முறையை தூண்டுகிறது என்று சொல்லுகிறீர்களே, நான் கேட்டேன் வன்முறை கட்சி எது என்பது பற்றி சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்தவங்க ஜெயலலிதா அவர்கள் சிறப்பு கவனீர்ப்பு தீர்மானத்தில் அவர் உரையாற்றுகிற போது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பெட்ரோல் குண்டு வீசுவதிலும் கல் எறிவதிலும் பொது சொத்துக்களை தனியார் சொத்துக்களை சேதப்படுத்துவதிலும் அப்பாவிகள் உயிரிழக்க செய்வதிலும் பொதுமக்களிடத்திலே பீதியை ஏற்படுத்துவதிலும் சோர்வு அடைய மாட்டோம் என்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி, நான் சொல்ல ஜெயலலிதா சொல்லும், டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ஆகியோர் போராட்டம் தொடரும் என்று சொல்வதன் மூலமாக தங்கள் கட்சியில மேலும் வன்முறை போராட்டங்களில் ஈடுபடவே தூண்டிவிடுகிறார்கள். அரசியல் கட்சிக்கு பொதுவா ஒரு இலக்கணம் இருக்கும், இலக்கணத்திற்கு மாறாக பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறைகளை ஈடுபட்டு வருகிறது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். ஆனா அப்படி பேசி அந்த கட்சியோடு அதிமுகவோடு தேர்தல் கூட்டணிக்காக இன்னைக்கு சேர்ந்திருங்க நான் வேண்டாம்னு சொன்னேன். ஆனா தேர்தல் கூட்டணிக்காக போய் சேர்ந்து விட்டு வன்னியர் சமுதாயத்திற்காக 20% இடஒதுக்கீட்டு தந்த திமுகவை பார்த்து இன்றைக்கு நீங்க எப்படி சொல்லலாம் என்ற அந்த கேள்விக்கு நான் கேட்டேன். நான் இங்க பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். வன்னியர் சமுதாயத்தினர் வளர்ச்சி அடையக்கூடாது. அவர்கள் இன்ஜினியர்களாகவும் மருத்துவர்களாகவும் உருவாகக்கூடிய சூழ்நிலையை தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். எங்க அந்த கோபம் தான் இப்ப பெரியவுக்கு சின்னவுக்கு ஏற்பட்டிருக்கு. வன்னியர் சமுதாயத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபட்ட அதையெல்லாம் இன்றைக்கு பெரியாவும் சின்னையாவும் தாங்கிக் கொள்ள முடியல. அதனாலதான் இன்றைக்கு திமுகவை பிடிக்கல. மத்தியில மோடி அவர்கள் ஆட்சிக்கு எழுவதற்கு முன்பு மக்களிடத்தை வழங்கிய வாக்குறுதிகள் என்ன? இளைஞர்களுக்கு எல்லாம் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை சொல்லலையா? எங்கேயாவது யாருக்காவது வழங்கப்பட்டிருக்கா மத்திய அரசு மூலமாக? விவசாயிகளுடைய லாபத்தை 2 மடங்கு உயர்த்துவேன். பிச்சை எடுக்கிற போராட்டத்தை நடத்துறாங்க, யாருடைய கணக்கிலாமல் இருக்கா? இருந்தா சொல்லுங்க, நான் இப்பொழுதே மன்னிப்பு கேட்கிறேன். தேர்தல் இடத்துல வாய்க்கு வந்த வழியெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்த அலட்சியமோ இலட்சியமோ வானத்தில் கழிப்போம், வைகுண்டத்தை காட்டுவோம், மனதை கூட கைதாக திரிப்போம் என்ற கதைகள் விடுவது போல உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வந்தவர்கள் இன்றைக்கு அதே மோடி அவர்கள் பட்ட பகல்ல விதவிதமான ட்ரெஸ் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து மீண்டும் அதே புரிய இப்படி ஒரு புதுக்காரன் விட்டுருக்கிறார். 2 நாளா பத்திரிகையில தொலைக்காட்சியில் என்ன செய்தி கேட்டீங்கன்னா, அவர் இனிமே சௌக்கி இந்தியா சௌக்கிதார், சௌக்கிதார்னா காவலாளி. நான் ஏத்துக்கிறேன், காவலாளி தான். யாருக்கு காவலாளி? எடப்பாடிக்கு காவலாளி. எடப்பாடியுடைய ஊழல்களுக்கு காவலாளி. அதனால சௌக்கிதார் மோடி தான் சொல்லணும், நான் மறுக்கலாம். இந்த ஊழல் மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற காவலாளி தான் சௌக்கிதார் மோடி.